கர்நாடகாவின் சிவமுகா மாவட்டத்தில் உள்ள ஹோஸ்நகராவிலிருந்து ஷிரூரு எனும் ஊருக்கு செல்வதற்கு நாடோடி குடும்பம் ஒன்று கடந்த டிசம்பர் 31 அரசு பேருந்தில் ஏறியுள்ளனர். இதனையடுத்து அந்த குடும்பத்தினர் ஷிரூருவிற்கு 3 பயண சீட்டுகள் வாங்கி பயணித்துள்ளனர். அதன் பிறகு பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் வைத்திருந்த சின்ன பையிலிருந்து சத்தம் கேட்டுள்ளது. இதனை கவனித்த பேருந்து நடத்துனர் அந்த பையில் என்ன உள்ளது என்று கேட்டுள்ளார். அதில் கோழி குஞ்சு உள்ளதை அறிந்த நடத்துனர் அதற்கு அரை டிக்கெட் எடுக்க வேண்டும் என்று கூறி அந்த குடும்பத்தினரிடமிருந்து 50 ரூபாய் வசூலித்துள்ளார். அந்த கோழி குஞ்சை உத்தர கனடா மாவட்டத்தில் உள்ள சிதாபுரத்திலிருந்து 10 ரூபாய் கொடுத்து அவர்கள் வாங்கியுள்ளனர். அரசு பேருந்தில் கோழி குஞ்சுக்கு பயண சீட்டு உண்டு என்ற விதிமுறை இருக்கிறது என்று பேருந்து நடத்துனர் கூறியுள்ளார். எனினும் 10 ரூபாய்க்கு வாங்கிய அந்த கோழி குஞ்சுக்கு 50 ரூபாய் பயண சீட்டு வசூலித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.